அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அது எந்தளவுக்கு அச்சீவ் ஆச்சு, ப்ளஸ் ஈவினிங் ஸ்ட்ராட்டஜி 5 PM to 11:30 PM எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம லைவாக அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக சொல்கிற விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையட்டும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கூடாயில் நம்ம செக் பண்ணிடலாம். கூடாயில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம பார்ப்போம். டெய்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, ஒரு கண்டிஷன் பைக்கு சப்போர்ட் ஆகிடுச்சு, சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது, ADX ஸ்ட்ராங்காக பைக்கோ செல்லுக்கோ சப்போர்ட் பண்ணலை, அப்போ மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியில் வந்துடணும் சரிங்களா. ஏன்னா நம்மளுக்கு வந்து ADX வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், இருந்துச்சு அப்படின்னா மினிமம் ஒரு 100-150 பாயிண்ட் வரைக்கும் கூட வெயிட் பண்ணலாம். பட் ADX வந்து ஸ்ட்ரென்த் இல்லை, அது பைக்காக இருந்தாலும் சரி செல்லுக்காக இருந்தாலும். பட் பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்கனால நம்ம மோஸ்ட்லி பைக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது சரிங்களா. சரி, கண்டிஷன் வந்து 15 மினிட்ஸு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து 4820க்கு மேலே ஒரு பை சான்ஸ் சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தால் 4840க்கு ஒரு பை சான்ஸு. பட் 840க்குன்னா இன்றைக்கி லோ வந்து 48 சரிங்களா. இந்த இடத்துல பை பண்ணலாமா, கரண்ட் ப்ரைஸில் பை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு க்ரீன், ரெண்டு இண்டிகேட்டர் ஓகே. பட் ADX வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக செல்லில் இருக்குது சரிங்களா. ட்ரெண்டு வந்து நம்ம அப் ட்ரெண்டும் கிடையாது, டவுன் ட்ரெண்டும் கிடையாது. பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்கனால 50% ஆஃப் பை சான்ஸுக்கு நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் அவ்வளோதான் டெய்லியில். இப்போ அந்த வகையில் இப்போ இந்த இடத்துல பை பண்ணலாமா செல் பண்ணலாம் இந்த இடத்துல எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ரெண்டு இண்டிகேட்டர் பைக்கும் ADX ஒயிட் லைன் வித்து க்ரீன் கூடாக இருந்ததுன்னா தாராளமாக இந்த இடத்துல பை பண்ணிக்கலாம். பட் அப்படி இல்லை, அதனால் ஜஸ்ட்டு வாட்ச் தான் பண்ணணும், என்ட்ரி எடுக்க முடியாது. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு ஒரு பை பண்ண சொல்லியிருந்தோம், ஆல்மோஸ்ட் அது ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கர் ஆயிடுச்சு சரிங்களா. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரென்த் இல்லை, ஒரு 20 பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு அப்படியே டவுன் ஆயிடுச்சு சரிங்களா. அப்போ இன்றைக்கி ஜஸ்ட்டு வாட்ச் தான். ஒருவேளை சார் செல்லுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக தான் நம்ம பார்க்குறோம் சரிங்களா. ஒருவேளை சைடு வேஸில் ட்ரேட் ஆகி ADX ஸ்ட்ரென்த்து இந்த இடத்துல இன்க்ரிமெண்ட் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக பை சான்ஸ் எடுத்துக்கலாம் சரிங்களா. செல்லுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு க்ரீனு, ADX பை சான்ஸ், மூணு இண்டிகேட்டருமே நம்மளுக்கு பைக்கு சப்போர்ட் ஆகிடுச்சு, 100% அப் ட்ரெண்டு சரிங்களா. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் ஒரு 10 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆச்சு. அது டெய்லியுமே நம்ம வந்து டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி சொல்கிறோம், 15 மினிட்ஸில் நம்ம பார்க்குறோம். இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து உங்களுக்கு 223 மேலே பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் 232 வரைக்கும் போச்சு, 240 வரைக்கும் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நேற்று வந்து ஒரு 10 பாயிண்ட் ரெக்கவர் ஆனால் அது என்ன ஒரு ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்துக்கிட்டு இருக்குது சரிங்களா சார். மார்க்கெட் உடனே செல்லாச்சு அப்படின்னா கிடையாது, ட்ரெண்டு 100% அப் ட்ரெண்டு சரிங்களா. சரி, இந்த இடத்துல என்ன செட் பண்ணலாம், பியூர் பாயிண்ட் கிட்ட ட்ரேட் ஆகுது ஒரு பாசிட்டிவ், ரெண்டாவது சூப்பர் ட்ரெண்டு க்ரீனில் இருக்குமா ஆனால் இந்த இடத்துல ரெட்டில் இருக்குது, இது ஒரு மைனஸு. ADX செல்லுக்கு சப்போர்ட் பண்ணுது, அப்போ ஒரு இண்டிகேட்டர் பைக்கும் ரெண்டு இண்டிகேட்டர் செல்லுக்கும் சப்போர்ட் பண்ணுது, அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச், இந்த இடத்துல என்ட்ரி எடுக்க முடியாது சரிங்களா. ஒருவேளை சைடு வேஸில் ட்ரேட் ஆகி சூப்பர் ட்ரெண்டு க்ரீனும், ADX ஸ்ட்ரென்த்து ஒயிட் லைன் வித்து க்ரீன், இப்போ இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒயிட் லைன் வித்து க்ரீனாக இருந்துச்சுன்னா தாராளமாக பை பண்ணிக்கலாம். இப்போ 5 மினிட்ஸில் நம்ம பார்க்கலாம், 5 மினிட்ஸில் சேம் அதே கண்டிஷன் நம்மளுக்கு இருக்கணும் சரிங்களா. இப்போதைக்கு என்ட்ரி எடுக்க முடியாது, பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸ், செல்லுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அப்படி ஒருவேளை இறங்கினாலுமே அது வந்து ப்ராஃபிட் புக்கிங், 2-3 பாயிண்ட் இறங்கிட்டு மீண்டும் மேலே ஏறத்தான் பார்ப்போம், இறங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு சரிங்களா. சரி, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு, ADX ஸ்ட்ராங்காக பைக்கும் செல்லுக்கும் சப்போர்ட் பண்ணலை. ADX ஸ்ட்ராங்காக பைக்கு சப்போர்ட் ஆயிடுச்சுன்னா குறைஞ்சது ஒரே வாரத்தில் கூட ஒரு 4000-5000 பாயிண்டும் ஏறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். அதே டயத்தில் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம், 33,000 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 100% பை சான்ஸ் தான் எடுக்கணும், செல்லுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு நம்ம சொன்னதுலேருந்து கிட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1200 பாயிண்ட் ரெக்கவர் ஆயிடுச்சு சரிங்களா. இந்த டயத்தில் என்ன சார் பண்ணலாம்னா 15 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் சூப்பர் ட்ரெண்ட் ஸ்டாப் லாஸ். இப்போ 15 மினிட்ஸில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்று கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாகவே சைட் வேஸில் ஃபுல்லாக ஸ்டில் கிட்டத்தட்ட வந்து 1500 பாயிண்ட் ரெக்கவர் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 3 மினிட்ஸில் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங், இப்போ வந்து நேற்றுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எங்கேருந்து ஒரு பை சான்ஸ் கிடச்சிருக்கு நம்மளுக்கு,
33,740 பை சான்ஸ் ஃபுல்லாகவே இன்றைக்கி வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங்க்கு அடுத்து மீண்டும் நல்ல ஒரு சைட்வேஸில் கடைசி டயத்தில் சைட்வேஸில் ட்ரேட் ஆகிருக்கு. ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை. ஒருவேளை 34,000 கீழே பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆகிருந்தோன்னா ஒரு செல்லுக்கு கொஞ்சம் ஒரு வாய்ப்பெல்லாம் நம்ம பார்த்துருக்கலாம். நாளைக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங், அதாவது ட்ரெண்டு வந்து பை சான்ஸ் தான். இப்போ வந்து டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்கனால நம்ம பைக்கு தான் ப்ரிஃபரன்ஸு, செல்லுக்கு கொடுக்கக்கூடாது. ஒருவேளை அப்படி இறங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ராஃபிட் புக்கிங். நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 பாயிண்ட் ரெக்கவர் ஆயிருக்கு இல்லையா, நேற்றுலேருந்து ஒரு 2 டேஸில் 1500 பாயிண்ட் ஏறி இருக்கு. இந்த மாதிரி நம்மளுக்கு ஏடிஎக்ஸ் ஸ்ட்ரென்த்து கொடுத்து உங்களுக்கு பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் டேண்ட் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம தாராளமாக ரிஸ்க் எடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது சரிங்களா. ஒரு பெரிய வந்து ஒரு பாசிட்டிவாக ஒரு அப் ட்ரெண்ட்லேயோ இல்லை டவுனோ நம்மளுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏடிஎக்ஸை வச்சு நம்மளால் பார்க்க முடியும். இந்த இடத்துல ஜஸ்ட் வாட்ச், நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்றக்காக பண்ணக்கூடாது. வாய்ப்புகள் கிடைக்கல, அதனால் ஜஸ்ட் வாட்ச். இப்போதைக்கு நம்ம எந்த ஒரு என்ட்ரியும் எடுக்கலை. ஒருவேளை ஈவினிங் நம்ம சொன்ன இண்டிகேட்டர்ஸ் சப்போர்ட் பண்ணிச்சா தாராளமாக ரிஸ்க் வைங்க, ரிஸ்க் எடுங்க. ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி 2000, லாஸ் வந்து கம்பல்சரி வரதான் செய்யும். அது மினிமம் லாஸ் ஆகும், மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட்டாகவும் நம்ம வெயிட் பண்ணி புக் பண்ணும். இதுதான் நம்மளோட டெக்னிக்கல் சப்போர்ட்டிங். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் மேலும் சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் லாங் நல்ல ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். இப்போ நேரத்தெலாம் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 10-15,000 வரைக்கும் நம்மளால் ஏர்ன் பண்ண முடிஞ்சது. இன்றைக்கி வாய்ப்பு இல்லை, இன்றைக்கி விட்டுறலாம். சப்போஸ் நாளைக்கு வாய்ப்பு இருக்குதா, நாளைக்கு ஒரு 10,000 அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நம்மளோட டார்கெட் ஆல்மோஸ்ட் ஒரு மினிமம் 30-40,000 சாதாரணமாகவே நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அப்போ வாய்ப்புகள் எப்போ கிடைக்குதோ நம்ம அப்போ பண்ணணும். நம்ம இந்த டிப்ஸ் வாங்கி கால்ஸ் வாங்கி பண்ணோம்னா டெய்லியுமே அவங்க டிப்ஸ் கொடுப்பாங்க. கொடுக்கணுன்றதுக்காகவே கொடுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. எந்த அளவுக்கு நாலேஜ் பர்சன் கொடுக்குறாங்கன்றது நம்மளுக்கு தெரியாது. அப்போ நம்ம டெக்னிக்கலாக கற்றுக்கிட்டோம்னா இன்னொருத்தர் நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க தேவையில்லை. அதைத்தான் நம்ம மீண்டும் சொல்கிறது. அந்த ஒரு ட்ரேடிங் அப்படின்னா என்ன நடக்குது, ஒரு ப்ராடக்டில் எவ்வளோ லாஸ் வரும், எவ்வளோ மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத தெரியாமல் நம்ம போய் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்டில் மீண்டும் மீண்டும் லாஸ் ஆகிறதுக்கு அதிக ஒரு வாய்ப்பு அமையும் சரிங்களா. ஓகே, நம்முடைய வாழ்த்துக்கள், நன்றி.